வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நண்பர்களே, இந்த வீடியோ தொகுப்பில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சல் துறையில் வந்திருக்க மிக முக்கியமான வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்டல் இந்தியா. ஸோ இதிலேருந்து இப்போ வேகன்சிஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் த எலிஜிபிள் இந்தியன் சிட்டிசன் ஃபார் த போஸ்ட். ஸோ என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, ஸ்கில்டு அஸ்டியன்ஸ், ஜென்ரல் சென்ட்ரல் சர்வீஸ் குரூப் சி, நான் கெஜட்டட் மற்றும் நான் மினிஸ்ட்ரியலில் எடுக்கிறாங்க. என்னென்ன ட்ரேட் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல் மோட்டார் வெஹிக்கிள் 5, எலக்ட்ரீஷியன் 2, டயர்மேன் 1, பிளாக் ஸ்மித் 1, மொத்தம் 9 நபர்கள். ஸோ பிரேக்கப் தனித்தனியாக யூஆர், இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டி, ஓபிசிக்கு தனித்தனியாக இருக்குது. இவர்களுடைய மாத சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 19,900 ரூபா, லெவல் 2 கொடுக்குறாங்க. பே மேட்ரிக்ஸ் 7. ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் 9/5/2022 மாலை 5 மணிக்கு முன்னாடி அப்ளை பண்ணுங்க சொல்கிறாங்க. ஸோ 18-30 வயசு இருக்கிறவங்க ஜென்ரலாக அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் ரிலாக்ஸேஷன் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 ஆண்டுகள், ஓபிசியாக இருந்தால் 3 ஆண்டுகள் தளர்வுகள் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, எ சர்டிஃபிகேட் ட்ரேட் இன் ரெஸ்பெக்ட், அந்தந்த துறையில் அந்த இந்த டிப்ளமோ இல்லைன்னா ஐடிஐ படிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. 8th standard வில் எக்ஸ்பீரியன்ஸ் இன் 1 ஆண்டுகள். கேண்டிடேட் ஓ அப்ளை த போஸ்ட் மெக்கானிக்கல் மோட்டார் ஷுட் பி பாஸ்ட் இன் த வேலிட் டிரைவிங் லைசன்ஸ். ஸோ உங்ககிட்ட வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் கம்பல்சரி இருக்கணும் ஹெவி வெஹிக்கிள்ஸ்க்காக, ஓகேங்களா. ஸோ மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, செலெக்ஷன் ஸ்கில்டு அர்சன் ஷுட் பி மேட் ஃப்ரம் த கேண்டிடேட் ப்ராசஸிங் த ரிக்வஸ்டிங் குவாலிஃபிகேஷனை பொறுத்து. ஸோ வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் மோட்டார் மெக்கானிக்கு மட்டும். நோ இன்ஃபர்மேஷன் செல் த ரெஸ்பெக்டிவ் அப்ளிகேஷன் விட் நாட் எலிஜிபிள். ஸோ நாட் எலிஜிபிள் பர்சனுக்கு எந்த விதமான டீட்டெயிலும் சென்ட் பண்ண மாட்டாங்க, எலிஜிபிள் பர்சனுக்கு மட்டும்தான் சென்ட் பண்ணுவேன் அப்படிங்கன்னு சொல்கிறாங்க. அப்ளிகேஷன் ஷுட் பி சப்மிட்டட் த கிவிங் த ஃபாலோயிங் பயோடேட்டா. இந்த பயோடேட்டாவில் இது எல்லாமே நீங்கள் சென்ட் பண்ணணும். நேமு, ஃபாதர் நேமு, போஸ்ட் அப்ளை பண்ணுறது என்ன ட்ரேடு, பர்மனெண்ட் வித் பின்கோடு, கரஸ்பாண்டிங் அட்ரஸ் வித் பின்கோடு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், சிட்டிசன்ஷிப், இந்தியன், டேட் ஆஃப் பர்த்து, ஸோ அதுக்கப்புறம் ஏஜி, மந்த்து, இயரு, ரிசர்வேஷனாக இருந்தால், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ட்ரேடு, ஸோ அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸு, செல்ஃப் அட்டாச் ரிப்போர்ட்டோ, எனி அதர் டீட்டெயில் இருந்தால் அதையும் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒரு பயோடேட்டா ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன் மஸ்ட் பி சைன் த கேண்டிடேட் தான் சைன் பண்ணி கொடுக்கணும். செல்ஃப் அட்டாச்சு ஃபோட்டோவை அட்டாச்மெண்ட் பண்ணிக்கணும். ஏஜ் குரூப்பு, அப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், டிரைவிங் லைசன்ஸு, இடபிள்யூடி ஓபிசியாக இருந்தால் அதற்குண்டான சர்டிஃபிகேட், ட்ரேட் எக்ஸ்பீரியன்ஸு, ரெஸ்பெக்டிவ் ட்ரேடு ஃப்ராம் சர்டிஃபிகேட் போஸ்ட் ஆர் பேக்வேர்ட் கிளாஸஸ்ஸாக இருந்தால் அதுக்கு தனியாக இருக்குது. த சீனியர் கடைசியாக எழுதி அப்ளை பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஃபில் பண்ணி, த சீனியர் மேனேஜர் ஜாக் மெயில் மோட்டார் சர்வீஸ், 134A சுடம்காலு ஹர்கா மார்ச் ஓட்லி மும்பை, இந்த அட்ரஸுக்கு அனுப்பணும். த அப்ளிகேஷன் ரிசீவ்டு பை த அதர் மீன்ஸ் ரிஜெக்டட். ஸோ ஸ்பீட் போஸ்ட்லாம் ரிஜிஸ்டர் போர்ட்டில் அனுப்பணும், வேறு எதுலாம் அனுப்புனீங்கன்னா ரிஜெக்ஷன் பண்ணிவிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. கடைசி தேதி 9/5/2022 மாலை 5 மணிக்கு முன்னாடி, வித்தவுட் செல்ஃப் அட்டாச்மெண்ட், ரிஜெக்டட் பை த வே வித்தவுட் எனி நோட்டீஸ், எந்த விதமான நோட்டீஸ் இல்லாமல் செல்ஃப் அட்டாச்மெண்ட் பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுதான், இந்த விதம் ஃபில் பண்ணி அவங்க கொடுத்துருக்க முகவரிக்கு என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்ற டீட்டெயிலாக எழுதி அனுப்பினாலே போதும், அவங்க உங்களை தொடர்பு கொள்வாங்க. ஸோ நண்பர்களே, ஒரு அருமையான வேலைவாய்ப்பு ரயில்வே இது அஞ்சல் துறையில் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, கண்டிப்பாக அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். வீடியோவில் ஏதாச்சும் சந்தைகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.